நீல்லாத நாளல்ல நாளாகுமா நீல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா 9 அதிகாரத்துல 24 வாசிங்க பந்தய சாலையில் ஓடுவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அது ஒரு ஓட்டப்பந்தயம் அங்க இச்சை அடக்கம் தேவை பலவிதமான பயிற்சிகள் தேவை கட்டளைகள் உண்டு அதெல்லாவற்றையும் கடைபிடித்து ஓடுகிறவனே பந்தய பொருளை பெறுவான் பிலிப்பியர் 3:12-13 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் முன்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் அது எளிதானது அல்ல எல்லாவற்றையும் சகித்து முறைப்படி ஓடும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல வெகுமதிகளை பந்தய பொருளை தருவார் ஹல்லேலூயா உலக ஓட்ட பந்தயத்தில் ஆக முதலில் வருகிற ஒருவனுக்கு தான் பந்தய பொருள் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒழுங்காய் ஓடுகிற அத்தனை பேருக்கும் பந்தய பொருள் உண்டு ஆகவே கத்திரி பிள்ளைகளே என் வாழ்க்கையில் ஏத்தனை கஷ்டம் தன்னை போராட்டம் தன்னை பாடுகள் என்று சொல்லி கலங்கியிருக்கலாம் விருப்பத்துக்கு மாறா காரியங்கள் நடக்கலாம் நீங்கள் விரும்பினது வரல ஒன்றுமே நடக்காமல் கூட போயிருக்கலாம் எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறதே அப்படி யாக்கோபு போல சொல்லலாம் கர்த்தர்கள் கொடுக்குற இந்த கடினமான வேலைங்கிறது கடினமான பாதைங்கிறது கடினமான சோதனைங்கிறது உங்கள் முதிர்ச்சிக்கு கர்த்தர் கொடுக்க ரிவார்டு அதுதானே தவிர உங்களை அழிக்க முடியாத அல்ல கர்த்தர் கடினமாக கொடுத்துருக்காருன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை நம்பியிருக்கிறாருன்னு அர்த்தம் உங்களை கொடுத்த பெரிய திட்டங்களுக்குன்னு அர்த்தம் அதுக்குன்னு ஆயத்தப்படுத்துறாருன்னு அர்த்தம் அப்படி கடினமான ஊழியமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் சோதனை வந்து அழைக்கிறவர் விட்டுற மாட்டார் அவர்கள் மத்தியில் கூடவே இருந்து நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி செய்து முடிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் தருவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா